ஊர் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்படியே சம்பாதிச்ச நம்பிக்கையை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் மக்களோட நம்பிக்கையை பணமாக மாற்ற திட்டம் போட்டால் அப்புறம் படுகுழி தான். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் காவேரி பாக்கத்தில் இ சேவை மையம் நடத்திக்கிட்டு வராரு செந்தில்குமார். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் அரசு வேலைக்கு அப்ளை பண்ண இவர்கிட்ட தான் வருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது வரைக்கும் செந்தில்குமார் சொல்லி கொடுப்பார். அதனால் ஊர் மக்கள் இவரை ரொம்பவே நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் செந்தில்குமாரும் அவரோட மனைவி அறிவழகியும் மக்களோட நம்பிக்கையை காசாக்குற முயற்சியில் இறங்கினாங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க வரவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த வேலையை வாங்கி தரதா பேசியிருக்காரு. அந்த பேச்சில் விழுந்தவங்க கிட்ட 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் பணத்தை கறந்திருக்காரு செந்தில்குமார். பல பேர் அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு வேலைக்காக வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் காவேரி பாக்கத்தை சேர்ந்த சங்கீதா செந்தில்குமார் தம்பதியை அணுகியிருக்காங்க. சங்கீதா கிட்டேருந்து 1 லட்சம் ரூபாயை வாங்கியிருக்காரு. ஆனால் பேசினபடி வேலை வாங்கி தரல. கொஞ்ச நாள் இழுத்தடிச்சிருக்காரு. பொறுத்து போன சங்கீதா ஒரு நாள் பொங்கி எழுந்தாங்க. செந்தில்குமாரை பற்றி விலாவரியாக டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணவங்க அதை அப்படியே போலீஸில் புகாராக சொல்ல, இப்போ அந்த மோசடி தம்பதி சிக்கலில் இருக்கு. கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றதா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பணத்தையும் கறந்த செந்தில்குமார் தம்பதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. விசாரணையில் இதுவரைக்கும் 29 பேரை அவங்க ஏமாத்திருக்கிற பகீர் தகவல் தெரிய வந்திருக்கு. அப்படி ஏமாத்தி 1 கோடி ரூபாய்க்கும் மேலே பணத்தை சேர்த்துருக்கிறதாவும் போலீஸ் தரப்பு சொல்லுது. இப்போதைக்கு அவங்க வீட்டிலிருந்து 4 லட்சம் ரொக்கம் 6 சவரன் நகையை போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் மோசடி ஊர்ஜிதமாகி இருக்கிறதால இ சேவை தம்பதி இப்போ ஜெயிலில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.